வெல்கம் டு சந்திரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண போறவங்களுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். SSCSR.gov.in அப்படிங்கக்கூடிய எஸ்எஸ்சியோட சதர்ன் ரீஜியனோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணல அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. நோ யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸாம் டேட் டைம் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் டேட்டோ அதுக்கு 4 நாளைக்கு முன்னால் தான் அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகும். இப்போ 20ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, 22/2024 அப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு இன்னைக்கு தான் அட்மிட் கார்டு ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது எக்ஸாக்டா 4 நாளைக்கு முன்னால தான் அட்மிட் கார்டு ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு 21ஆம் தேதியோ 22ஆம் தேதியோ எக்ஸாம்னா இன்னைக்கு அட்மிட் கார்டு ஓப்பன் ஆகாது. உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் டேட்டோ அதுக்கு 4 நாளைக்கு முன்னால. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கேண்டிடேட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி தான் எக்ஸாம். ஓகே, அப்போ 24ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து அட்மிட் கார்டு ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அதுக்கு 4 நாளைக்கு முன்னால தான் உங்களால ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ ட்ரை பண்ணீங்கன்னா பிளாங்காக தான் வரும். ஸோ அதனால இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னா இதே SSCSR.gov.in அப்படிங்கக்கூடிய சதன்ரேஞ்சரோட வெப்சைட்ல எஸ்எஸ்சி ஜிடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் டவுன்லோட் இ அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லைன்னா ரோல் நம்பர் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று என்டர் பண்ணிட்டு அதுக்கு கீழே டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு டவுன்லோட் இ அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. நான் டைரக்ட் லிங்க்குமே ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்டாக இந்த பேஜுக்கான லிங்க்குமே ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே இந்த பேஜ் தான் வரும். அதில் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு இ அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணாலே அட்மிட் கார்டு ஓப்பன் ஆயிடும். இதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கோங்க, பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கோங்க. கலர் பிரிண்ட் அவுட் தேவையில்லை, பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தாலே போதுமானது. ஓகே, இப்போ அட்மிட் கார்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம் டேட் வந்து இங்கே இருக்கும். ஓகே, அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரோல் நம்பர்லாம் இங்கே இருக்கும். ரோல் நம்பரை தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு, நீங்கள் உங்களுக்கு ஆன்சருக்கு ரிலீஸ் ஆகிறப்போ அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரோல் நம்பர் தான் இனிமேல் தேவைப்படும். அதனால ரோல் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததான் பாஸ்வேர்டு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான், அது வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த பாஸ்வேர்டு வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம் டேட் வந்து இதில் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் டேட் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இதில் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, என்ட்ரி க்ளோசிங் டைம் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, எக்ஸாமோட டைம் வந்து அடுத்த இதில் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இவருக்கு வந்து எக்ஸாம் வந்து 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இருக்க போகுது. அப்போ ஒரு 8:30 உள்ளே போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி போனால் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இவருக்கான என்ட்ரி க்ளோசிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:30. ஸோ உங்களோட அட்மிட் கார்டில் என்ன டைம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் காலையில் 8:30 தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. உங்களுக்கு வேற வேற டைம் இருக்கலாம், உங்களோட ஷிஃப்ட்டை பொறுத்து இருக்குது. அதனால நீங்கள் வந்து தெளிவாக உங்களோட அட்மிட் கார்டில் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 8:30 மேலே இவர் போனார்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ட்ரி க்ளோசிங் டைம்னா உங்களுக்கு எக்ஸாம் எந்த டைம் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு 1/2 hour முன்னால் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் 1 நிமிஷம் லேட்டாக போனால் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நீங்கள் அதனால் என்ன பண்ணுங்க, இந்த ரிப்போர்ட்டிங் டைம் என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டைமுக்கு முன்னாலேயே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 7:30 அலோவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, 8:30 தான் அலோவ் பண்ணுவாங்க, 9 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இந்த டைமுக்குள்ளே அங்கே இருக்கணும் அப்படின்னா தான் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ட்ராவல் பிளானிங் எல்லாமே பண்ணிக்கோங்க. உங்கள் ஊர்லேருந்து ரொம்ப தூரத்தில் உங்களோட எக்ஸாம் சென்டர் இருக்குது அப்படின்னா எப்படி ரீச் ஆகணும், எத்தனை மணிக்கு கிளம்புனா நம்மளால் ரீச் ஆக முடியும், எல்லாத்தையுமே நீங்கள் வந்து முன்னாலேயே பிளான் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் இந்த என்ட்ரி க்ளோசிங் டைமுக்கு 1/2 hour முன்னாலேயாவது அங்கே ரீச் ஆயிருங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் என்ன அப்படிங்கிறது இதில் தெளிவாக அட்ரஸோட கொடுத்துருப்பாங்க. ஓகே, பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சென்டரில் வந்து நீங்கள் எப்படி ரீச் ஆகணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு என்ன கொண்டு போகணும்னா இந்த அட்மிட் கார்டை கண்டிப்பாக, அதான் இந்த ஹால் டிக்கெட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு காப்பி கொண்டு போகணும். இதை நீங்கள் வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் சரி, பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தாலும் சரி. ஸோ அடுத்து அது போக 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொண்டு போகணும். அது வந்து நீங்கள் அப்லோட் பண்ண அதே ஃபோட்டோ தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணப்போ அப்லோட் பண்ண அதே ஃபோட்டோ தான் இருக்கணும் அவசியம் இல்லை, வேற ஃபோட்டோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவோ இருக்கணும். ஓகே, அடுத்ததாக அது போக ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும். அதாவது ஆதார் கார்டோ பேன் கார்டோ இல்லைனா ஓட்டர் ஐடி அந்த மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும். அந்த ஐடி ப்ரூஃபில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தும் உங்களுடைய அட்மிட் கார்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தும் சேமாக இருக்கணும். ஓகே, இங்கே இருக்குது. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் கொண்டு போகிற அட்மிட் கார்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தும் சேமாக இருக்கணும். அது நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது மிஸ்மேட்ச் ஆனச்சுனாலும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க.
ஒருவேளை அந்த டேட்டா பர்த் வந்து மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா வேற ஏதாச்சும் டாக்குமெண்ட் கொண்டு போயிருங்க. ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், நீங்க கொண்டு போக வேண்டியது இதுதான். அது போக உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வேணும்னா கொண்டு போய்க்கலாம். அப்படி கொண்டு போனீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், உள்ள தண்ணி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியணும். அதுல ஸ்டிக்கரோ இல்லைன்னா வேற கலர்ல இருக்கக்கூடிய பாட்டிலோ வந்து கொண்டு போகாதீங்க. ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கொண்டு போக வேண்டியது மெயினா மூணு ஐட்டம் தான், ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதே மாதிரி இந்த அட்மிட் கார்டு, அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப். ஓகே, இந்த மூணு மட்டும் நீங்க கொண்டு போனா போதுமானது. பேப்பர் பென் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பென் கூட நீங்க கொண்டு போக வேண்டாம், அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பேப்பர் எக்ஸ்ட்ரா பேப்பர் வேணும் அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம், அதாவது ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. ஓகே, நீங்க ஆன்லைன்ல தான் எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்க, கம்ப்யூட்டர்ல தான் கிளிக் பண்ண போறீங்க, பட் ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. இப்போ மேத்ஸ் க்வெஸ்சன் இருக்குன்னா அதை நீங்க வந்து செஞ்சு பாக்குறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பேப்பர் வேணும். ஸோ பேப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா வேணாலும் வாங்கிக்கலாம். ட்ரெஸ் கோட் வந்து இதுல பெருசா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, நீங்க நார்மலா காலேஜ் போற மாதிரி போகலாம். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு பெல்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க, வாட்ச் அலோவ் பண்ண மாட்டாங்க, மொபைல் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஷூ போட்டு போயிருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வெளியில் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸ் முடிஞ்ச அளவு ஜுவல்ஸ் வந்து போட்டு போகாதீங்க. ஓகே, தாலி இருக்குதுன்னா ப்ராப்ளம் இல்லை, வேற எதுவும் நீங்கள் செயின் அதே மாதிரி கம்மல் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வீட்டிலே நீங்கள் கரண்ட்டி வச்சுட்டு போகிறது நல்லது. ஏன்னா ஒரு சில இடத்துல அலோவ் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் தாலி மட்டும் வேணால் போட்டுக்கலாம், வேற எந்த ஜுவல்ஸ் இருந்தாலும் எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க போட்டு போகாம இருக்கிறது பெட்டரானது. ஒரு சில இடத்துல அலோவ் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்த நெகட்டிவ் மார்க் பத்தி தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இது வரைக்கும் எஸ்எஸ்சில இருந்து எந்த அமெண்ட்மெண்ட்டும் வரல, அப்ப நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருந்த அந்த 0.25 அப்படிங்கறதே நெகட்டிவ் மார்க்கா இருக்கும் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். 0.25 தானே, அப்ப இதனால கட் ஆஃப் மார்க் அதிகமாயிருமா, இதனால நம்ம எல்லா க்வெஸ்சனையும் அட்டன் பண்ணிடலாமா, கம்மியான நெகட்டிவ் மார்க் தான் நம்ம சும்மானாலும் அடிச்சு விடுவோம் அப்படிங்கிற நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதனால நீங்க வந்து அஃபெக்ட் ஆவீங்க. ஓகே, சோ நீங்க தெரிஞ்ச க்வெஸ்சனை மட்டுமே அட்டன் பண்ணுங்க, தெரியாத கொஸ்டின் 50-50 சான்ஸ் இருக்குது, இந்த ரெண்டு ஆப்ஷன் வராது, இந்த ரெண்டுல ஒன்று தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்க இடத்துல மட்டும் நீங்கள் வந்து அதை வேணால் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அட்டன் பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் நெகட்டிவ் மார்க் தான். ஓகே, அதனால நீங்கள் வந்து இதில் அதிகமாக ரிஸ்க் எடுக்காதீங்க, ஒரு சில கொஸ்டின் வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் ஒருவேளை 0.5 கூட இருக்கலாம், இதுவுமே நான் வந்து இன்னும் கன்ஃபார்மாக சொல்லலை. எந்த அமெண்ட்மெண்ட்டும் வரல அப்படின்னாலும் இதுதான் இருக்கலாம் அப்படிங்க மாதிரி நான் சொல்கிறேன். ஒருவேளை எஸ்எஸ்சிலேருந்து அதை கவனிக்காமலே விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. இப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் அப்படின்னா அப்போ 0.25 மார்க் வந்து இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து 0.5 மார்க் தான் எப்பவுமே எஸ்எஸ்சில இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு மூணு மார்க்னா ஒரு மார்க் நெகட்டிவ் மார்க். அதாவது இதுல எப்படி பார்த்தாலும் 0.25% மேல, அதாவது 25% மேல தான் வந்து நெகட்டிவ் மார்க்கே இருந்திருக்கு. ஓகே, அதை விட கம்மியா போனதே கிடையாது. பட் எஸ்எஸ்சி ஜிடியில எப்பவுமே கம்மியான கட் ஆஃப் வர்றதுனால இந்த மாதிரி எதுவும் புதுசாக சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ 0.25 அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கலாம். 0.25 இருந்தாலும் 0.5 இருந்தாலும் நீங்கள் தேவையில்லாமல் அட்டன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, அதுக்கப்புறம் இது நம்மளுடைய ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். ஓகே, இப்போ அவர் வந்து எழுத தான் போகிறாரு. அவர் வந்து ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஜிடியில் லாஸ்ட் இயரே செலக்ட் ஆனவர், ஆனால் இன்னும் அவர் வந்து ட்ரைனிங் போகலை. ஏன்னா அவரை வந்து வித்ஹெல்டு லிஸ்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு மெயினான காரணம் அவருடைய அந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து கரெக்டாக ஆகலை. அதாவது கைரேகை வந்து எடுப்பாங்க, இடது கை பெருவிரலோடைய கைரேகை வந்து எடுக்கிறப்போ இப்போ அது வந்து எல்லா இடத்துலையும் எடுப்பாங்க, உங்களுக்கு எக்ஸாம் ஹால்லையும் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் பிசிக்கல் போறப்போ மெடிக்கல் போறப்போ எல்லா இடத்துலையுமே எடுப்பாங்க. அப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து சரியா ரீட் ஆகலைன்னா வித் ஹெல்டில் வச்சிருவாங்க, உங்க மேல டவுட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆள் மாறாட்டம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ அந்த மாதிரி ஆகாம பாத்துக்கோங்க, உங்க கையை நல்லா கிளீனா வச்சுக்கோங்க. பர்டிகுலரா லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய கட்டை விரல், ஓகே, இடது கை கட்டை விரலை வந்து நீங்க நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து கரெக்டா ரீட் ஆகணும், அதோட ரேகை வந்து எடுப்பாங்க, அது வந்து கரெக்டா ரீட் ஆகணும். ஓகே, ஸோ அது வந்து ஆன்லைன்ல அதாவது கம்ப்யூட்டர்ல தான் வந்து எடுப்பாங்க, அப்படிங்கிறப்ப அது கரெக்டா ரீட் ஆகணும், அதுல எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. ஸோ அவர் சொன்ன மெசேஜ் தான் இது. வீடியோ பாஸ் பண்ணிட்டு படிச்சு பாத்துக்கோங்க. அவர் உங்க மேல ஒரு அக்கறை இருக்கிறனால, நம்மள மாதிரி மத்தவங்களும் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு ஒரு அக்கறை இருக்கிறனாலதான் இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு என்னோட சார்பாகவும் உங்களோட சார்பாகவும் நான் வந்து நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்பை வந்து நல்லா கிளீன் பண்ணி போயிருங்க, எக்ஸாமுக்கு போகிறப்பவும் சரி, ஃபிசிக்கல் போகிறப்பவும் சரி, மெடிக்கல் போகிறப்பவும் சரி. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சிக்னேச்சருமே இப்போ உங்களுடைய அட்மிட் கார்டில் எப்படி சைன் இருக்குதோ அதே மாதிரி சைன் தான் நீங்கள் போடணும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் எங்கே போனாலும், நீங்கள் எக்ஸாம் போனாலும் சரி, ஃபிசிக்கல் போனாலும் சரி, மெடிக்கல் போனாலும் சரி, சைன்னு போடுறீங்களா இந்த மாதிரி தான் சைன் போடணும். ஏன்னா அதுவும் மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது. ஸோ அடுத்ததான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் இதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ரீசனிங்கான கிராஷ் கோர்ஸ் நம்ம லாஸ்ட் இயர் ப்ரொவைட் பண்ணது. நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே படிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை மட்டும் பார்த்துட்டு போங்க, ஓரளவு உங்களுக்கு டீசெண்டான மார்க் வரும். ஓகே, அதே மாதிரி இங்கிலீஷ்க்கான ஒர்க்காப் சீரிஸ் இது எல்லாமே போன வருஷம் எஸ்எஸ்சி ஜிடி 2022 கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் தான். அதுலேருந்து கேட்டிருந்த சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ்,
ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், அதெல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இதை நீங்கள் பார்த்துருப்போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, அதாவது நாங்கள் இன்னும் பப்ளிஷ் பண்ணாத நிறையா வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ரீசனிங் கிராஷ் கோர்ஸில் வந்து டோட்டலாக 19 வீடியோ இருக்குது. இந்த இங்கிலீஷ் ஒக்காப் சீரீஸில் வந்து 20 வீடியோ இருக்குது. ஆனால் 20 நம்ம இன்னும் சேனலில் கொடுக்கல. ஓகே, அதாவது நம்ம இன்னும் பப்ளிஷ் பண்ணலை. ஆனால் இந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லா வீடியோவுமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரீசனிங் ப்ராக்டிஸ் சீரீஸில் இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க டைமில் 36 வீடியோ இருக்கும். இன்னொரு 10 வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக வந்து 46 வீடியோ இருக்கும். உங்களுக்கு எல்லா கொஷினுமே, இதுவுமே வந்து போன வருஷம் கேட்டிருந்த ரீசனிங் கொஷின்ஸ் தான். ஓகே, ஜிடியில் கேட்டிருந்த கொஷின்ஸ் தான். ஸோ டோட்டலாக 46 வீடியோஸ் இருக்குது. நீங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி ஜிகே சீரீஸ், ஓகே, இதில் வந்து டோட்டலாக ஒரு 20 வீடியோ இப்போதைக்கு கொடுத்துருக்கோம். இன்னொரு 7 வீடியோவுமே வந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ள நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ டோட்டலாக 27 வீடியோஸ் இருக்குது. இதுவுமே போன வருஷம் கேட்டிருந்த கொஷின்ஸ் தான். ஓகே, அடுத்ததான் மேத்ஸ் கிராஷ் கோர்ஸ். இது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கேட்டிருந்த கொஷின்ஸை வந்து நான் வந்து கடைசி நேரத்தில் டீச் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் இயர் டீச் பண்ணாதான். இதை நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு 17 வீடியோஸ் இருக்கும். இது வந்து கிராமர் கொஷின்ஸ் இருக்கும். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கேட்டிருந்தது இங்கிலீஷ் கிராஷ் கோர்ஸ், இதில் ஒரு 14 வீடியோஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கடைசியில் உங்களுக்கு ஒரு 5 நாளோ 10 நாளோ டைம் இருக்குதுன்னா இந்த எல்லா வீடியோஸையும் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. இதை மட்டுமே நீங்கள் பார்த்தா கூட உங்களால் வந்து 50 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும். ஓகே, கண்டிப்பாக 50 மார்க் மேலே எடுக்க முடியும். ஈவன் இதுலேருந்தே உங்களுக்கு வந்து 70 மார்க் கூட வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது எல்லாத்தையுமே கொடுத்துருப்போம். அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருப்போம். அப்படின்னால இதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகும் கொஸ்டின்ஸ். அப்படியே கொஸ்டின் ரிப்பீட் ஆகலாட்டும். இப்போ மேத்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே டைப்பில் நம்பரை மாற்றி கேட்பாங்க. ரீசனிங்ல அதே டைப்பில் நம்பரை மாற்றி கேட்பாங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மேக்சிமம் இதுலேயே வந்து ஓரளவு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். நீங்கள் எல்லாம் படிச்சிருந்தாலுமே இதை பார்த்தாலே போதும். கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும், ஒரு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஆர்டர் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்து நீங்கள் கிளியராக இருக்கணும். அதாவது நான் ஃபர்ஸ்ட் இதை அட்டன் பண்ணுவேன், அடுத்து இதை அட்டன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டர் ஆஃப் அட்டெம்ப்ட்ல வந்து நீங்கள் கிளியராக இருக்கணும். அதுக்காக தான் நான் மார்க் டெஸ்ட்லாம் போட சொல்லியிருந்தேன். மார்க் டெஸ்ட் போட்டிங்களோ இல்லையோ, ஆனால் நான் இந்த ஆர்டரில் தான் அட்டன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஃபஸ்ட் எடுத்த உடனே ஜிகே அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஜிகேக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் அட்டன் பண்ணி முடிச்சிடணும். டோட்டலாக உங்களுக்கு வந்து எத்தனை கொஷின், 80 கொஷின். எவ்வளோ நேரம், 60 மினிட்ஸ். ஓகே, அதாவது ஒரு மணி நேரத்துக்குள்ளே 80 கொஷின் அட்டன் பண்ணி முடிக்கணும். ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம் கூட கிடையாது. அப்போ எங்கெல்லாம் டைமை சேவ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் சேவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தா ஃபர்ஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது ஜிகே. ஸோ ஜிகேக்கு வந்து 5 நிமிஷம் தான் டைம் கொடுக்கணும். ஓகே, 5 நிமிஷத்தில் எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணிடணும். ரீட் பண்ணுங்க, தமிழ்லேயே தான் இருக்க போகுது. நீங்கள் தமிழ் மொழியை சொல்லணும்னா இங்கிலீஷ் மொழியை சொல்லணும், இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், அவங்களால ஈஸியாக ரீட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ், அப்போ டக்குன்னு ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்த கொஸ்டின்னா அட்டன் பண்ணுங்க, தெரியலன்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிருங்க. ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு 5-10 செகண்ட் தான் ஆகும். ஸோ 5 நிமிஷமே அதிகம் 20 கொஸ்டினுக்கு. ஓகே, ஸோ மேக்ஸிமமாக தான் நான் கொடுத்துருக்கேன். 5 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் 20 கொஸ்டினையும் பார்த்துடணும். அதில் தெரிஞ்சதை கிளிக் பண்ணுங்க, தெரியாத ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்ததா ரெண்டாவது வந்து நீங்க இங்கிலீஷ் அட்டன் பண்ணணும். இங்கிலீஷுக்கு நீங்க ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, 10 மினிட்ஸ் அதிகம் தான். ஸோ இதில் வந்து நீங்க க்ளோஸ் டெஸ்ட் அந்த மாதிரி அட்டன் பண்ணாதான் கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி வொகாபுலரி மட்டும்தான் பண்ண போறீங்க. ஒரு சில கிராமர் டாபிக் படிச்சிருக்கீங்கன்னா அதை மட்டும் பண்ணுங்க. தெரியலன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. பர்டிகுலராக ஜிகே இங்கிலீஷில் தான் நிறைய பேருக்கு நெகட்டிவ் மார்க் வருது. தெரியலன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணுங்க. அடுத்ததான் வந்து ரீசனிங். ஓகே, இப்போ ரீசனிங்லேயுமே வந்து எல்லா கொஸ்டினையும் எடுத்த உடனே நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில கொஸ்டின் வந்து டைம் டேக்கிங் கொஸ்டின் இருக்கும், அந்த இடத்துல மாட்டிக்குவீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் அட்டன் பண்ணணும். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கொஸ்டினுக்கு 30 நிமிஷம், சாரி 30 செகண்ட். ஓகே, ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட். இந்த 30 செகண்டுக்குள்ள உங்களால் வந்து கெஸ்ட் பண்ண முடியும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துருமோ வராதான்னு. மேக்ஸிமம் கொஸ்டினுக்கு 30 செகண்டுக்குள்ளே ஆன்சரே வந்துடும். ஸோ இன்னும் ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட்ல ஆன்சர் வந்துடும் அப்படின்னு தோணுதுன்னா அதை அட்டன் பண்ணுங்க. இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து வச்சிருங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்ல டக்குன்னு அதை தேடி கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஒரு 15 கொஸ்டினாவது இருக்கும். ஒரு 15-17 கொஸ்டின் இருக்கும். அதையெல்லாம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள, ஓகே, 10-15 நிமிஷத்துக்குள்ள வந்து நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, அடுத்ததான் மேத்ஸுக்கு வாங்க. மேத்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 லைன் 1.5 லைன்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, நான் இந்த டாபிக்லாம் படிக்கல அப்படின்னா அந்த டாபிக்லாம் நீங்கள் ஃபர்ஸ்டே ஸ்கிப் பண்ணிருங்க. நீங்கள் படித்த டாப்பிக்ல இருந்து ஈஸியான கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸோ 4வதா மேத்ஸ் வந்து பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 20 மினிட்ஸில் ஒரு 15-17 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ நேரம் ஆச்சு, 20, 40, 50 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, 50 நிமிஷத்தில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்க,
அதாவது இங்கிலீஷ் ஃபுல்லா பாத்துட்டீங்க, ஜிகே ஃபுல்லா பாத்துட்டீங்க, ரீசனிங் மேத்ஸும் ஃபுல்லா பாத்துட்டீங்க, ஆனா அதுல ஒரு 15-15 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, டோட்டலா 70 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஸோ கடைசி 10 நிமிஷம் இருக்குது, கடைசி 10 கொஸ்டின் வந்து ரிமைனிங் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 10 டைம் டேக்கிங் கொஸ்டின் தான், அது ரீசனிங்கா இருந்தாலும் சரி மேத்ஸா இருந்தாலும் சரி, 10 இல்ல 7-8 கூட இருக்கலாம். ஸோ அதுல எவ்வளவு முடியுது அவ்வளவு அட்டன் பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ணீங்கன்னா உங்களோட அட்டம்ப்ட் வந்து மேக்சிமம் உங்களால கொடுக்க முடியும், ஓகே, மார்க்கை வந்து உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இருக்கக்கூடிய இந்த ஒரு 4-5 நாள்ல கூட நீங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணலாம். மார்க் டெஸ்ட் போடுறப்போ இந்த மாதிரி ஆர்டர்ல அட்டன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா டக்குன்னு எக்ஸாம் ஹாலில் போய் இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு சிலரால முடியாது. நீங்க முன்னாலேயே ஒரு 4-5 வாட்டி அதை பண்ணி பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு கிளியர் ஆயிரும், ஓகே இப்படி பண்ணா நம்மளுக்கு பெட்டரா இருக்குது, இல்ல எனக்கு இது செட் ஆகலன்னா இந்த மாதிரி ஆர்டர்ல போடுறது எனக்கு வந்து நல்லா இருக்குதுன்னா நீங்க அந்த ஆர்டரை கூட ஃபாலோ பண்ணலாம். ஆனா எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாலே நீங்க கிளியரா இருக்கணும், நான் இந்த ஆர்டர்ல தான் போட போறேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் சீரீஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் நீங்க அட்லீஸ்ட் ஒரு 10-15 ஃபுல் டெஸ்டாவது போட்டு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ டெஸ்ட் சீரீஸ்க்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 199 பே பண்ணீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டி உண்டு. அடுத்த இயர்ல வரப்போற எஸ்எஸ்சி ஜிடிக்குமே இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது இந்த வருஷம் எண்டில் இன்னொன்று வரப்போகுது அதுக்கு நீங்க இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ்ல டெஸ்ட் வந்து அவைலபிள் ஆகிருக்குது. இப்போ நீங்க வந்து அதாவது நீங்க ஆல்ரெடி இந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, இனிமேல் ஜாயின் பண்ண போறவங்களா இருந்தாலும் சரி, இப்ப எக்ஸாமுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 முன்னால இருந்து நீங்க ப்ரீவியஸ் இயர் பேப்பரை மட்டும் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க, அதுதான் எக்ஸாக்டா எந்த லெவல்ல இருக்குமோ அந்த லெவல்ல இருக்கும். அது போன வருஷம் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்ப டெஸ்டா நீங்க அட்டன் பண்ணி பாத்துக்கலாம், அப்படியே அந்த 80-80 கொஸ்டின் அதே டைமிங்ல இருக்கும், தமிழ்லேயே அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்க பண்ணுங்க, ஃபுல் டெஸ்ட் வந்து முடிஞ்சா பண்ணுங்க. ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும், டஃப்பான கொஸ்டின் சிஜிஎல் லெவல்ல சிஹெச்எஸ்எல் லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும், எஸ்எஸ்ஜிடி லெவல்ல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஸோ இதை பண்றப்போ உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் குறையும், ஏன்னா உங்களோட மார்க் வந்து இதுல பண்றதை விட இதுல ஒரு 10 கம்மியா தான் வரும், ஆனா எக்ஸாம்லேயும் உங்களால நல்லா பண்ண முடியும் தான். ஸோ அந்த கான்பிடன்ஸ் வரணும் அப்படின்னா நீங்க ப்ரீவியஸ் இயர் பேப்பரை மட்டும் இப்போதைக்கு அட்டன் பண்ணுங்க. நீங்க டெஸ்ட் சீரீஸ்லயே ஜாயின் பண்ணாட்டா கூட பிரச்சனை இல்லை, ப்ரீவியஸ் இயர் பேப்பர் PDF அவைலபிளா இருக்குது நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லே ப்ரொவைட் பண்ணிருக்கோம், முன்னால பண்ணது நான் திருப்பி கூட ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ அதை வந்து நீங்க அட்டன் பண்ணி பாருங்க, அதுல இருக்கக்கூடிய கொஸ்டினை நீங்களே டைமர் வச்சு கூட அட்டன் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இனிமேல் நீங்க பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் பேப்பரை மட்டும்தான் அட்டன் பண்ணணும், டெஸ்ட் அட்டன் பண்ணாலும் சரி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, ஃபுல் டெஸ்ட் அந்த மாதிரி வேற டெஸ்ட்டுக்குலாம் போகாதீங்க. உங்களுக்கு ஒரு சில சாப்டருக்கு ப்ராக்டிஸ் தேவை அப்படின்னா இந்ததை பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் சாப்டர் டெஸ்ட் இருக்குல்ல அதை பண்ணுங்க, அதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கூடிய அந்த பிளேலிஸ்ட் எல்லாமே பாருங்க, போதுமானது. ஸோ இதை பண்ணீங்கன்னா உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும், உங்களால எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முன்னாலேயே தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரீவியஸ் இயர்ல எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு, எவ்வளோ ஸ்கோர் எடுத்தா சேஃப் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சேஃப் ஸ்கோரை மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம், ஏன்னா போன வருஷம் வேகன்சி இதோட டபுளா இருந்துச்சு, அப்போ கண்டிப்பா கட் ஆஃப் கம்மியாயிருக்கும். ஓகே, இந்த வருஷம் வேகன்சி கம்மி அப்படிங்கிறப்போ கட் ஆஃப் அதிகமாகும். ஸோ இது ஃபீமேல் கேண்டிடேட்கானது. இப்போ யூஆர் இருந்தீங்கன்னா 70 மேலே எடுத்தீங்கன்னா சேஃப், ஓபிசினா 60 மேலே எடுக்கணும், இடபிள்யூஎஸ்னா 40 மேலே, எஸ்சினா 55 மேலே, எஸ்டினா 40 மேலே. ஓகே, இது ஃபீமேலுக்கானது. மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்னா 75 மேலே, ஓபிசினா 70 மேலே, இடபிள்யூஎஸ்னா 45 மேலே, எஸ்சினா 60 மேலே, எஸ்டினா 65 மேலே. ஓகே, இது சேஃப் ஸ்கோர். சேஃப் ஸ்கோர் வேற, கட் ஆஃப் வேற. அதாவது இந்த மார்க்குக்கு மேலே எடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க, அதுதான் சேஃப் ஸ்கோர். ஓகே, பட் கட் ஆஃப் ஆக்சுவலாக இதை விட கம்மியாக தான் வரும். நான் வந்து கண்டிப்பாக எப்போவுமே எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பேன், எப்போவுமே வந்து நான் ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை விட அதிகமாக தான் நான் கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் எய்ம் பண்ணுறது அதிகமாக எய்ம் பண்ணால் தான் அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்தாலும் உங்களால் செலக்ட் ஆக முடியும், அதுக்காக தான். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில் எனக்கு வரல அப்படின்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஒரு யூஆர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து ஒரு 65 தான் வருது அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, 65 தான் எனக்கு ஸ்கோர் வருது, ஆக்சுவலாகவே நான் எக்ஸாமில் நல்லா 60 தான் எடுக்க முடிஞ்சிருக்கு, 65 தான் எடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா கூட நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நார்மலைசேஷன் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது, உங்களோட ஸ்கோர் வந்து ஃபைனலாக இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் ஆக்சுவலாக ஸ்கோர் பண்ணதை விட. அதனால நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நான் சொல்லியிருக்க சேஃப் ஸ்கோரை விட ஒரு 15 கம்மியாக எடுத்தாலும் நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் இப்போவே சொல்லிடுறேன், அவங்களுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபிசிக்கலுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு இன்னொரு வீடியோ நான் போட்டாலும் போடலாட்டியுமே, நான் சொல்லியிருக்க சேஃப் ஸ்கோரோட 15 உங்களுக்கு கம்மியாக வந்தாலும் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது, ஆனால் இதுக்கு மேலே எடுக்கணும்னு நீங்கள் எய்ம் பண்ணுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்கலுக்கும் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, எக்ஸாம் முடிச்சு அடுத்த நாள்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா 2 கூட கேப் இருக்காது, ஃபிசிக்கல் டெஸ்ட் வச்சிருவாங்க, 2 கம்மி தான், நீங்கள் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுறதா நல்லது. ஓகே, ஸோ அடுத்ததாக ரொம்பவே நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும் இந்த டைமில், அதாவது
எனக்கு மார்க் டெஸ்ட்ல எவ்வளவுதான் வருது, என்னால முடியுமோ முடியாதோ, பாஸ் ஆகணும் ஆக மாட்டேன், என்னோட லாஸ்ட் அட்டெம்ப்ட், இதை விட்டோம்னா என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவா எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. இப்போ உங்க கண்ணு முன்னால ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த வாய்ப்பை யூஸ் பண்றதுக்காக நீங்க எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஸோ கஷ்டப்பட்டதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும், ஓகே. அது லேட்டா கிடைச்சாலும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா இருங்க. நான் 3 மாசம் படிச்சிருக்கேன், என்ன மாதிரி எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அவ்வளவு பேர் இருக்க மாட்டாங்க, ஓகே. எத்தனை வேகன்சி, அத்தனை பேர் கூட 3 மாசத்துக்கு மேல படிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப TNUSRBல பிசி எக்ஸாம் வந்துச்சு, பிசில செலக்ட் ஆயிருவோம் நம்பிக்கிட்டு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதுல கட் ஆஃப் வந்ததுக்கு அப்புறம் செலக்ட் ஆக முடியலன்ட்டு அடுத்து படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பிசிக்கலா நிறைய பேர் அதுல விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸாம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற டைம்ல நீங்க எஸ்எஸ்சி ஜிடிக்குன்னு 2 மாசமோ 3 மாசமோ கொடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருக்கீங்க, இல்லைன்னா லாஸ்டா சொன்ன அந்த 30 நாளுக்குள்ளதை வந்து நீங்க சின்சியரா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட உழைப்புக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதை மட்டும் நம்புங்க, பாசிட்டிவா இருங்க, கண்டிப்பா உங்களால செலக்ட் ஆக முடியும், ஓகே. ஏன்னா நம்ம நினைக்கிறதுக்கு ஒரு பவர் இருக்குது, ஓகே. நம்ம நினைக்கிறதே வந்து நெகட்டிவா நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நெகட்டிவா தான் நடக்கும். பாசிட்டிவா நினைங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க பாசிட்டிவா இருந்தீங்கன்னா பாசிட்டிவான ரிசல்ட் தான் வரும், ஓகே. ஸோ எனக்கு மொத நாளே எக்ஸாம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஏன்னா மொதல் நாள் நிறைய பேர் எழுத போறாங்க, ஃபர்ஸ்ட் டே எழுதுறவங்களோட ஸ்கோர் வந்து ஃபைனலா வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க 60 மார்க் தான் எடுத்திருக்கீங்கன்னா இதுல நார்மலைசேஷன் பண்றப்போ ஒரு 70-75 வரைக்கும் போகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே எழுதுறவங்க நிறைய பேர் வந்து சரியா பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு இதுல வந்து எப்படி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது, ஒரு பயம் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும். அதனால நீங்க வந்து பயப்படாதீங்க, ஓகே. ஃபர்ஸ்ட் டே எழுதுறீங்கன்னா கொஞ்சம் கம்மியா மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஃபைனலா நார்மலைசேஷன்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே நார்மலைசேஷன்ல இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் மீனிங் கிடையாது. டஃப்பான ஷிஃப்ட்ல நீங்க இருந்திருந்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஆனா ஃபர்ஸ்ட் டே போறவங்களுக்கு ஜென்ரலாவே கொஞ்சம் மார்க் இன்க்ரீஸ் தான் ஆகும், ஓகே. அதே மாதிரி நான் எதை அட்டன் பண்ணணும், எதை ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கறது நீங்க கிளியரா இருக்கணும். இப்ப நான் இங்கிலீஷ்ல கிராமர் படிக்கவே இல்லை அப்படின்னா அதை பாக்குறதுல எந்த யூஸும் இல்லை, சும்மா வேணா ரீட் பண்ணி பார்க்கலாம். நான் அட்டன் பண்றேன் அட்டன் பண்றேன்னு எல்லாத்தையும் அட்டன் பண்ணக்கூடாது, அதை நான் ஸ்கிப் பண்ண போறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல பண்ணீங்கன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. அதே மாதிரி இப்ப நான் ஆவரேஜ் டாபிக் படிக்கவே இல்லை, அப்ப அந்த கொஸ்டினை வந்து பார்க்கலாம், உங்களுக்கு ஒருவேளை முடிஞ்சா பண்ணலாம், இல்லைன்னா அதை அட்டன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க கூடாது எக்ஸாம் ஹாலில் போய். இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ண போறேன்னா முன்னாலேயே அதுல வந்து நீங்க கிளியரா இருக்கணும், இந்த டாபிக்லாம் நான் அட்டன் பண்ணுவேன், இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணுவேன் அப்படின்னு. கடைசியில டைம் இருக்கிறப்போ அந்த ஸ்கிப் பண்ணதை ட்ரை பண்ணி வேணா பாக்கணும், ஆனா ஃபர்ஸ்ட் நான் அட்டன் பண்ணணும்னு நினைச்சதை பண்ணணும், ஓகே. அதுல நீங்க கிளியரா இருக்கணும். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் வந்து அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நெகட்டிவ் மார்க்கால செலக்ட் ஆகாம போனவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை பின்னால எஸ்எஸ்சி ஜிடிக்கான நெகட்டிவ் மார்க் வந்து 0.5 தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிரும், ஓகே. ஸோ எப்படியோ 0.25 அது நெகட்டிவ் மார்க் தான் அப்படிங்கறனால நீங்க கொஞ்சம் இதுல அலர்ட்டா இருக்கணும், ஓகே. அதே மாதிரி எக்ஸாமுக்கு முன்னால ஒரு 4 நாளைக்கு முன்னாலே கரெக்டான ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க, லைட்டான ஃபுட் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஆயிலி ஃபுட் அந்த மாதிரி சாப்பிட்டு உடம்பு வந்து எதுவும் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது. நல்ல தூக்கம் இருக்கணும், ஓகே. டென்ஷன் ஆகி தூங்காமலாம் இருந்துடாதீங்க, நல்லா தூங்குங்க. அதே மாதிரி எக்ஸாம் காலுக்கு வந்து டைமுக்கு வந்து ரீச் ஆயிருங்க. இந்த டைம்ல மற்றவங்க சொல்றத வச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஓகே. ஒரு சில சேனல்ல வந்து அல்ஜிப்ரால இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஜாமட்டில இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சிலபஸ்ல இல்லாததெல்லாம் சொல்லி இதுக்கு முன்னாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் சொல்றதையும் கேட்காதீங்க, ஓகே. நம்ம கொடுத்தது தான் வரும், நம்ம டீச் பண்ணதுல இருந்தா மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வரும், 100% அதுல இருந்தா வரும் அப்படிங்கமா நான் சொல்லல. ஒரு சில கொஸ்டின்ஸ் கண்டிப்பா ஒரு சில கொஸ்டின் டஃபா கேட்பாங்க, ஓகே. அதை நீங்க விடுறதுனால ப்ராப்ளம் இல்லை. இப்போ மேக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 20க்கு 20 மேக்சிமம் நம்ம டீச் பண்ண ஷிஃப்ட்ல இருந்து வந்துடும், நம்ம டீச் பண்ணதுல இருந்து மேக்சிமம் ஷிஃப்ட்ல வந்து வந்துடும். ஒரு சில ஷிஃப்ட்ல டீச் பண்ணாததும் வரலாம், ஓகே. அதுக்காக நீங்க வந்து டென்ஷன் ஆகக்கூடாது, ஓகே. 1-2 கொஸ்டின் தான் வரும், அதை நீங்க ஸ்கிப் பண்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே. ஸோ தெரிஞ்சதை அட்டன் பண்ணுங்க, தெரியலனா ட்ரை பண்ணுங்க, முடியலனா விட்டுருங்க, ஓகே. தேவையில்லாம நெகட்டிவ் மார்க் வந்து வரக்கூடாது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பாசிட்டிவா இருங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ. அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து, அதாவது நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ, அதாவது 30-day ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுறப்பே சொல்லியிருந்தேன், 25-day ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுறப்பவும் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு மார்க் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டேல எவ்வளோ மார்க் வருது, இப்போ எவ்வளோ மார்க் வந்திருக்குது அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகே. அதாவது நான் மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிக்கிறப்போ ஃபுல் மார்க் டெஸ்ட்ல எனக்கு வந்து இவ்வளோ மார்க் வந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் 45 வந்துச்சு, இப்போ எனக்கு வந்து ஒரு 65 வருது இல்லைன்னா 75 வருது அப்படின்னா நீங்க அந்த ரெண்டையும் முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, ஓகே. ஏன்னா இனிமேல் மார்க் டெஸ்ட் போட போறவங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், அதுக்காக தான். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.